நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது லைசன்ஸ் படத்தின் திரை விமர்சனம். லைசன்ஸ் படத்தில் கிராமிய பாடகி ராஜலட்சுமி, ராதாரவி மற்றும் பல புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். கணபதி பாலமுருகன் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் கதை என்ன? ராஜலட்சுமி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறார். ஆனால் பாரதி கண்ட புதுமை பெண் அவர். பாலியல் பலாத்காரத்தை வன்மையாக எதிர்க்கிறார், கண்டிக்கிறார், அதை எதிர்த்து போராடவும் செய்கிறார். ஆனால் அதே சமயத்தில் மேல்மட்டத்திலும் அதிகார வட்டத்திலும் இதற்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இதனால் தனியாக போராடுகிறார். இதன் காரணமாக தன்னுடைய பாதுகாப்புக்கு ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் கேட்டு நீதிமன்றத்தில் மனு செய்கிறார். ஆசிரியைக்கு எதற்கு கை துப்பாக்கி லைசன்ஸ் என்று சொல்லி நீதிமன்றம் மறுத்து விடுகிறது. சட்டம் அப்படி தான் இருக்குது. இதன் காரணமாக ராஜலட்சுமி நீதிமன்றத்துக்கு போய் தனக்கு துப்பாக்கி லைசன்ஸ் தேவை என்று வழக்கு தொடர்கிறார். வழக்கு தொடர்ந்ததில் தீர்ப்பு என்ன? ராஜலட்சுமிக்கு கை துப்பாக்கி லைசன்ஸ் கிடைத்ததா? பாலியல் வன்முறையாளர்களை எதிர்த்து போராடியதில் வெற்றி கண்டாரா ராஜலட்சுமி என்பதுதான் படத்தினுடைய கடைசி கட்ட காட்சி. ராஜலட்சுமி ரொம்ப பாந்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு கிராமிய பள்ளிக்கூடத்து ஆசிரியராக வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். பாந்தமான முகம், அந்த முகத்திலேயே நன்றாக நடிக்கவும் வருகிறது. சில விஷயங்களை எதிர்க்க முடியவில்லையே, கைகள் கட்டி போட்டிருக்கிறனவே என்று வேதனைப்படும்போது ராஜலட்சுமி மிக அருமையான பாந்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ராஜலட்சுமியுடைய தந்தையாக வருகிறார் ராதாரவி. வழக்கமாக வில்லனாக, கொடூர வில்லனாக பார்த்த ராதாரவியை இந்த படத்தில் ஒரு ஆசிரியின் ஆசிரியையின் தந்தையாக வாழ்ந்திருக்கிறார். ராதாரவிக்கு இப்படியும் நடிக்க தெரியுமா என்ற கேள்விக்கு, ஆமாம், எனக்கு இப்படியும் நடிக்க தெரியும், நான் மிகச்சிறந்த குணத்தர் நடிகன் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் ராதாரவி. எனவே ராதாரவி வில்லன் என்று மட்டும் நினைத்துவிடக்கூடாது, மிகச்சிறந்த குணச்சத்திர நடிகர் அவருக்குள்ளே இருக்கிறார் என்பதை இந்த படம் வெளிக்காட்டியிருக்கிறது. கணபதி பாலமுருகன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். சிலர் கிராமிய படம் என்று சொல்லி சாதி விட்டு சாதி, காதல் நடந்து அதிலே தோல்வி கொலை என்று எடுப்பார்கள். ஆணவ கொலை பற்றிய படங்களை நிறைய பேர் எடுப்பார்கள். ஆனால் இவர் புதுசாக யோசித்து புதிய கதைக்களனோடு வந்திருக்கிறார் கணபதி பாலமுருகன். இதுபோன்று புதிய கதைகளுக்குள் புகுந்து வெற்றி பெறுவார்களேயானால் கணபதி பாலமுருகன் போன்றவர்கள் எதிர்காலத்தில் வெற்றி இயக்குநராக வலம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த மாதிரி புதிய கதைக்களம் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது. புதிய கதைக்களம் பரபரப்பாகவும் அதே சமயத்தில் மூக்கில் மேல் விரைவில் வைக்கக்கூடிய காட்சிகளை அமைத்திருக்கிறார் கணபதி பாலமுருகன். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா ரத்தம் சதை வெட்டு குத்து அப்படி என்பதை விட இந்த மாதிரி நல்ல கதைகள் நீங்கள் பார்த்து உற்சாகப்படுத்துகிறீர்களே ஆனால் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகும். இல்லாட்டி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்முடைய மசாலா இயக்குநர்கள், 100 கோடி வாங்கும் கதாநாயகர்களை வைத்து. எனவே புதிய கதைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமாய் ரசிகப் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். பைல்வான் பார்வையில் லைசன்ஸ் படத்துக்கு 100க்கு 42 மதிப்பெண்கள்.